பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைக்க முயன்று வரும் நிலையில் மாநில பிரச்சினைகளை தீர்க்க முடியாத தலைவர்கள் தேசிய பிரச்சினைகளை தீர்க்க நினைப்பது சாத்தியமற்றது என ஜி கே வாசன் கூறினார். தங்களுடைய மாநிலத்தில் உள்ள பிரச்சினைகளே தீர்க்க முடியாத அந்த மாநில தலைவர்கள் நாட்டு மக்களுடைய பிரச்சினைகளை தீர்க்க நினைப்பது என்பது சாத்தியமற்றது என்பதுதான் இந்தியாவில் பொதுவான கருத்து. பலமுறை எதிர்க்கட்சிகள் ஒத்த கருத்து என்று கூறி பல முரண்பாடுகளால் கூட்டணி முறிந்தது. அதுவே இந்த முறையும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. மேலும் பாராளுமன்றம், சட்டமன்றம், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி என்று நகரம் முதல் கிராமம் வரை ஜாதி மத பேதமின்றி நாட்டை 9 ஆண்டு காலம் வளர்ச்சி பாதையிலே பிரதமர் மோடி தலைமையிலே மத்திய பாஜக அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த முன்னேற்றத்திலே பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பாகுபாடே கிடையாது. இந்தியாவில் அனைத்து துறையினுடைய முன்னேற்றமும் அனைத்து தரப்பு மக்களையும் சாரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வேறுபாடு இல்லை. இப்படி இருக்கும்போது இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஓரணியிலே கூட்டம் போட்டு பெரும்பான்மை சிறுபான்மை என்று பிரித்தாலும் சூழ்ச்சி எடுபடாது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்கு வங்கிக்காக அவர்கள் நடத்துகின்ற இது போன்ற கூட்டங்களெல்லாம் மக்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் பெறாது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இல்லை, அதற்கு காரணம் வந்து 2 வருடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் பல கட்சிகள் எங்களோடு இணைந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மீண்டும் நல்லாட்சிக்கு வித்திட வேண்டும் என்று நினைக்கிறது. குறிப்பாக நடைபெறவிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தல். நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய திறமை பெற்ற அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வளர்ச்சி, பாதுகாப்பு இதை உறுதி செய்து கொள்ளும் அரசாக இன்றைக்கு 9 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி இன்னும் 5 வருட காலம் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையை இந்திய மக்கள் ஏற்படுத்துவார்கள். அதன் அடிப்படையிலே இந்தியா மேலும் வளரும். இன்றைக்கு 5வது பெரிய நாடாக பொருளாதாரத்தில் இருக்கின்றது. வருகின்ற காலங்களிலே 3வது நாடாக மாறக்கூடிய சூழல் ஏற்படும். இது படிப்படியாக குறையக்கூடிய சூழலே தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஏற்படும். அதற்குத்தான் ஆட்சியினுடைய தொடர் மிக முக்கியம் என்று குறிப்பிட விரும்புகிறேன்.